மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி ஐயா தேர்தல் பொழுது சொன்னார், 2014 சரி 2019 சரி 2 மடங்கு லாபகரமான விலையை விவசாய விளைபொருளுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். 18 விட்ட நெல்லுக்கு 54 ரூபாய் தரேன்ட்டு 2 ரூபாய் ஏற்றி 20 ரூபாய் தரார். 2700 ரூபாய் விட்ட கரும்புக்கு 8100 ரூபாய் தரேன்ட்டு 300 ரூபாய் ஏற்றி 3000 தர்றார். இது நியாயமா என்று டெல்லியிலே போராடுகின்ற விவசாயிகளை தாக்குகிறார்கள், ஓட்டுல நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, ஓட்டுல ஆணியை பயிற்சி வைக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா? ஜனநாயக நாட்டில் செய்யலாமா? செய்கிறார்கள். டெல்லியில இப்ப கடும் குளிரா இருக்கனால எங்களால போக முடியல, ஆனா கண்டிப்பா நாங்க ஒரு 5000 விவசாயி இங்க இருந்து கிளம்ப போறோம். கொஞ்சம் குளிர் குறைஞ்சேன்னு டெல்லியில போய் அங்கேயே படுத்துக்க போறோம், அங்கேயே எலெக்ஷன் வரையும் வரமாட்டேன். அதை விட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, விவசாயத்தை இப்ப ராமர் கோயில் சேர்ந்து பெருமையா இருக்காரு மோடி ஐயா, நாங்களும் சந்தோஷப்படுறோம். ஆனா 90 கோடி இந்து விவசாயிகள் இந்தியாவில் இருக்கோம், 90 கோடி பேர். அந்த 90 பேர் வஞ்சித்தால் 90 கோடி விவசாயிகள் மோடிக்கு எதிர்ப்பாக ஓட்டு போட்டா ஜெயிச்சிட முடியுமா? அவரே முடியாது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கவில்லை என்றால் இந்தியாவில் இருக்க எல்லா விவசாய சங்கத்திலும் டெல்லியில் அழைத்து தேர்தல் நடக்கும் வரை நாங்கள் டெல்லியில இருந்து போராடுவோம், போராடுவோம். எங்களுக்கு லாபகரமான விலையை கொடுக்கல என்றால் காங்கிரஸ் எடுத்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம். இப்ப பிஜேபி எங்களை தாக்கல, அதனால் அதை எதிர்த்து ஓட்டு போடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்வோம். விவசாயிகள் புறக்கணிக்கல, எழுத்து ஓட்டு போட போறோம். எங்களுக்கு லாபகரமான விலையை கொடுக்கவில்லை என்றால் எழுத்து ஓட்டு போடுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.